கண் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும், கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் குல்கோமா, கண்ணில் ப்ரெஷர் இருக்குது, மாலை கண் இருக்குது, இந்த கருவிலேயே வெள்ளையா ஆயிருச்சு, பூ உளுந்துருச்சு. ஆயிரக்கணக்கான பேருக்கு அந்த மருந்தை கொடுத்து குணப்படுத்தியிருக்காரு. ஒரு ரூபாய் செலவில்லாம இனி செய்ய போறவங்களுக்கும் ஒரு ரூபாய் காசு வாங்காம செய்ய போறாரு. நீங்க இலவசமா இது வரைக்கும் செஞ்சுட்டு ஏன் காசு வாங்கல? காசு வாங்கலன்னா ஏதோ நமக்கு இருக்குது, நம்ம அதை ஒரு உதவியா செய்யணும். ஓகே, அவ்வளவுதான். நம்ம ஒரு தர்மத்தா தர்ம அறுப்படியில செய்யணும், உதவியா செய்யணும், அவ்வளவுதான். இயற்கை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும். என்னுடைய அருகில் பார்த்தீங்கன்னா ஆண்டு குழுவத்தின் நிர்வாகியும் எங்களுடைய குருநாதரமாக இருக்க மதிப்புக்குரிய மதுரை முத்துராஜ் கூட இருக்காங்க. எங்கே பார்த்தீங்களா, இவர் ஒரு வெட்டினரி டாக்டர். அது இல்லாமல் பாரம்பரியமாக அவருடைய நினைவு தெரிஞ்சு அவருடைய பாட்டன் முப்பாட்டன் தாத்தா பாட்டி வழியாக வந்து ஒரு வைத்தியம் செஞ்சுட்டு ஒரு அற்புதமான மனிதர். என்ன வைத்தியம் அப்படின்னா, கண் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும், கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் குல்கோமா, கண்ணில் ப்ரெஷர் இருக்குது, மாலை கண் இருக்குது, இந்த கருவிலேயே வெள்ளையா ஆயிருச்சு, பூ உளுந்துருச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கேட்ராக் வளர்ந்துருக்கு, சதை வளர்ந்துருக்கு, சதைப்படைஞ்சிருக்கு, கண்ணு குத்தி அடிபட்டு அந்த இடம் காயமாயிருக்கு, ரத்தம் கட்டியிருக்கு அப்படின்னு கண் சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஒற்றை இலை மூலிகையை வச்சு ஆயிரக்கணக்கான பேருக்கு அந்த மருந்தை கொடுத்து குணப்படுத்தியிருக்காரு. ஒரு ரூபாய் செலவில்லாம இனி செய்ய போறவங்களுக்கும் ஒரு ரூபாய் காசு வாங்காம செய்ய போறாரு. உங்களுக்கும் கண் சார்ந்த பிரச்சனை இருந்தா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. அப்போ ஐயா, உங்க பேர் என்னங்கய்யா? எம் சுந்தரமய்யா. ஐயா, இந்த மூலிகையை என்னென்ன பிரச்சனைக்காக பயன்படுத்துனீங்க? கண்ணுக்கு மட்டும்தான் எல்லா பிரச்சனையும். கண்ணில் என்ன, கண்ணு அடிபட்டுக்குது, கண்ணு தெரியல, புறை வளர்ந்துருக்குது, இல்ல பூ பட்டு போச்சு, அந்த பூக்குள்ளே உள்ள காய் வந்துடும், வெள்ளைக்குள்ளே காய் வந்து போகும், கணுப்பா வெளியே வரும், அது வந்துருச்சு. அதுக்கெல்லாம் கூட விட்டுறது நல்லா இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் லாங்காக விடணும், ஒரு 10 நாள் 8 நாள் எடுத்துக்கணும். ஆரம்ப ஸ்டேஜ் ஆச்சுன்னா 2 நாள் 3 நாள் செட்டில் ஆயிடும். ஓகேங்க. எவ்வளோ பேருக்கு இது விட்டுருப்பீங்க? பொன்னாங்கண்ணி, இது இயற்கை மருத்துவத்தில் பொன்னாங்கண்ணி, இது போல வெள்ளை இதெல்லாம் சாப்பிட்டுனாக்கா ஆகும். அது அந்த விட்டமின் ஏ குறைபாடு டெபிசிட் இல்லாமல் நல்லபடியாக வந்து அந்த மாலைக்கண் நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது. ஐயா, இந்த மூலிகையை எப்படி எல்லாம் பயன்படுத்துறீங்க? இதோட என்னென்ன மூலிகைகள் சேர்த்து நீங்கள் கண்ணில் விடுறீங்க? இது ஒரே மூலிகை தான், ஒற்றை மூலிகை தான். வெத்தலை ப்ளஸ் வந்து ஒரு மிளகு, ஒரு சோத்துக்கு போடுறது உப்பு, இது வரைக்கும் மூணுத்தையும் வச்சு நல்லா கசிக்கிட்டு ஒரு துணியில் வச்சு தான் விடணும் ஐயா. அப்படியே எடுத்து விட்டுமா கண் டஸ்ட்டு உள்ளே போயிடும், கை இதுவாகிடும். ஒரு துணியில் வச்சு துணி நல்லா முன்கூட்டியே அதை அழைச்சி அழுக்கு இல்லாமல் பிழிஞ்சி அதை சுத்தமாக வச்சுன்னு அதுக்குள்ளே இதை வச்சு முறிக்கு ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் விட்டுமாக்கா போதும். காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை, தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு விட்டாங்கன்னா ஆகிடும். ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ் ஆகுதுன்னா, இல்லை கொஞ்சம் முத்தி போச்சு அப்படின்னா ஒரு வாரம் விட்டாங்கன்னா சுத்தமாக காலியாயிடுங்க. எதுவுமே எங்கேயுமே போக தேவையில்லை, எங்கேயுமே ஹாஸ்பிட்டல்னு போக தேவையில்லை. அதே போல் நீர் பைக்குள்ளே நீர் சேர்ந்து போச்சு, எந்த நேரம் நீர் வடிஞ்சிக்கினே இருக்குது, அது கூட்டாலும் சரியாயிடுங்க ஐயா. ஒரு வெத்தலை, ஒரு மிளகு, ஒரு ரெண்டு கல்லு, உப்பு கல்லு வச்சு நல்லா கசக்கி ஒரு துணியில புழிஞ்சி அதை ஒவ்வொரு சொட்டு கண்ணில் விட்டா போதும் அப்படின்றாரு. காலையில அந்தி மாலையில சந்தி இல்லைங்களா, காலையில ஒரு ஒரு சொட்டு கண்ணில், மாலையில ஒரு ஒரு சொட்டு கண்ணில் விட்டு இருந்தா போதும், கண் சார்ந்த எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும் அப்படின்றாரு. இயற்கை மருந்து சேனல் மூலமாக என்னுடைய குருநாதர் சொன்னார், நீங்கள் போடுங்க, இவரும் வெளி உலகத்துக்கு வரணும் அப்படின்னாரு. இந்த நேரத்தில் என்னுடைய குருநாதருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க ஒரு வைத்தியர் இன்னொரு வைத்தியரை வளர விட மாட்டாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என் குருநாதர் அப்படி இல்லை, வர்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இது வரைக்கும் இனியும் பார்த்தீங்கன்னா இலவசமாக பயிற்சி வகுப்பில் எல்லா மருந்துகளையும் ஒளிவு மரபின்றி சொல்லி கொடுத்து ஆண்டவர் குரு கொடுத்துல எல்லாருக்குமே வைத்தியங்களை, அந்த பாரம்பரிய அழிந்து போன அந்த வைத்தியங்களை சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு. அதில்
ஐயாவையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைச்சுக்கிறோம். ஐயா உங்களுடைய நம்பர் கீழே போகும், கண்டிப்பா நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. நீங்க இலவசமா இது வரைக்கும் செஞ்சுட்டு ஏன் காசு வாங்கல? காசு வாங்கலன்னா ஏதோ நமக்கு இருக்குது, நம்ம அதை ஒரு உதவியா செய்யணும். ஓகே, அவ்வளவுதான். நம்ம ஒரு தர்மத்தா தர்ம அறுப்படியில செய்யணும், உதவியா செய்யணும், அவ்வளவுதான். மற்றவங்களுக்கு யாரும் உபதிரமா இருக்கக்கூடாதுன்றதுனால செய்து முறை, அவ்வளவுதான். சூப்பருங்க, சூப்பர். நேர்களே, உங்களுக்கும் கண் கண் சார்ந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க எந்த மருத்துவ முறையை கையாண்டாலும் சரி, ஒரு முறை இந்த கீழே போற நம்பருக்கு ஐயா கால் பண்ணிட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு நேரில் போயிட்டு இந்த பச்சையில மூலிகையை நீங்க கண்ணில் விட்டுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் அந்த பச்சையில மூலிகையை எடுத்து விட்டு திருப்பி அதை கொடுத்துடுறாரா, அவங்கள வச்சு விட்டு அவங்களே வச்சு நீங்க எத்தனை எத்தனை நாள் சொல்றாரோ அத்தனை நாள் நீங்க விட்டுக்கலாம். விட்டுக்கினாலே அந்த கண் சரியாகுன்றாங்க. ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. ஐயா இப்போ இந்த உப்பிலாங்குடி பார்த்தீங்கன்னாக்கா கண் கண் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் கேட்குன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அருமையான முடிச்சு. ஐயா ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு, கண் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு இந்த கொடியை வந்து கசக்கி சார் பிழிஞ்சு விடலாமா? வேணாம் ஐயா, விடுறதில்லை. நாங்க விடல, நாங்க இது வரைக்கும் அதை ஆப்ரேஷன் பண்ண கண்ணுக்கு விட்டதில்லை. வந்தாங்கன்னா வேணான்னு சொல்லி அமிச்சுடுவேன், நீங்க போய் இங்கிலீஷ் மருந்து பாத்துங்க அப்படின்னு சொல்லி அமிச்சுடுவோம். ஆனா கண் ஆப்ரேஷன் பண்ணலாம், விடலாம், விடலாம். ஆப்ரேஷன் பண்ணாதவங்க யார், சின்ன குழந்தையிலிருந்து பெரிய வரையும் வீட்டுல ஒண்ணுங்க ஆகாது, ஒண்ணு ஆகாது. சின்ன குழந்தைங்களுக்கு என்னன்னா அந்த மிளகு மட்டும் அவாய்ட் பண்ணும். மிளகு வேண்டாம், வேண்டாம், எரிச்சல் தாங்காது குழந்தைங்களுக்கு, அவாய்ட் பண்ணும். வெறும் மூலிகையும் சோத்துக்கு போற உப்பும் விடலாம். நன்றிங்க ஐயா. நேர்களே, கண் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு இந்த கொடி சார் எடுத்து கண்ணுக்கு விடக்கூடாது. மற்ற அனைத்து வைத்திய நிபுணர்களுக்கும் பார்த்தோன்னா ஏற்ற ஒரு மூலிகை இந்த உப்பில்லாங்கொடின்னு சொல்லியிருக்காங்க. இதோட வெத்தலை மிளகு அதுக்கப்புறம் உப்பு வச்சு கண்டிப்பாக விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் பயன்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா குருவுக்கு. வணக்கம் ஐயா.